வெல்கம் டு அவேக்னிங் ஆஃப் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிறப்பறுத்தலை பற்றியும் முக்திநிலை அடையல் பற்றியும் சிவவாக்கியர் பின்வரும் பாடல் மூலிமா குறிப்பிடுறாரு. அந்த பாடல்களை பற்றியும் அதற்கான விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பாடல், எப்பிறப்பிலும் பிறந்து இறந்து அழிந்த ஏழைகள் இப்பிறப்பிலும் பிறந்து என்ன நீர் பூசுகிறீர், அப்புடன் மலம் மறுத்து ஆசை நீக்க வள்ளிரே, சொப்புநாத ஓசையில் தெளிந்து காணல் ஆகுமே. இந்த பாடலுக்கான பொருள் பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் பிறந்து இறந்து இந்த மாதிரி மாறி மாறி நிலையில் அடையும் மனிதர்களே உங்களோட மனதில் இருக்கக்கூடிய அழுக்குன்னு சொல்லப்படக்கூடிய ஆசையை நீங்கினால் பார்த்தீங்கன்னா நாத பிரம்மமாக உள்ள இறைவனை அடையலன்னு சொல்லி சிவவாக்கியர் சொல்கிறாரு. இதே தான் புத்தரும், ஆசையை அழித்தால் பிறப்பு இறப்பு சூழலேருந்து விடுபட முடியும்னு. ஒவ்வொரு உயிரினங்களையும் பார்த்திங்கன்னா ஆசையால் தான் அடுத்தடுத்த பிறப்பும் அந்த ஆசையில் அதிகரிக்கும் போது அவனோட பிறப்பும் அதிகரிக்கப்படும் சொல்லி சொல்லப்படுது. அதனால் சிவவாக்கியர் பார்த்திங்கன்னா மனிதர்களாகி நம்மளை நம்மளோட ஆசைன்னு சொல்லப்படக்கூடிய மாயிலிருந்து விடுபட்டு உண்மையான இறைவனை காண வேணும்னு சொல்லி இந்த பாடல் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து ரெண்டாவது பாடல், அல்லல் வாசல் ஒன்பதும் அடைந்தடைந்த வாசலும் சொல்லும் வாசல் ஓரைந்தும் சொம்மி விம்மி நின்றது, நல்ல வாசலை திறந்து ஞான வாசல் ஊடு போய் இல்லை வாசல் கண்டவர் இனி பிறப்பது இல்லையே. நம்மளோட உடலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 9 வாசல்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த வாசல்கள் பார்த்திங்கன்னா கண், காது, மூக்கு, வாய், ஆசன வாய், நீர்வழி, ஆகான்னு சொல்லப்படக்கூடியது. இந்த 9 வாசலும் தான் உடலில் இருக்கக்கூடிய துவாரங்கள்னு கூட சொல்லப்படுது. இந்த பாடலில் சொல்லும் வாசல்னு சொல்லி சொல்லப்படுவது கண், காது, மூக்கு, வாய், உடல். இந்த 5 தான் சொல்லு வாசல்னு சொல்லப்படுது. இந்த சொல்லும் வாசலை அடைச்சி அறிவு வாசலை திறந்தால் இனி பிறக்க மாட்டாருன்னும், நல்ல வாசலுங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட உள்நாக்குன்னு சொல்லப்படக்கூடிய உச்சங்குழியிலிருந்து நம்மளோட உள்நாக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நாக்கு பிரதேசம் தான் பார்த்திங்கன்னா நல்ல வாசல்னு சொல்லப்படக்கூடியது. அந்த நல்ல வாசல் வழியாக குண்டலின் சக்தியை நம்ம மேலே எழுப்பணும்னா ஞான வாசலாகிய ஈசன் தரிசனம் கிட்டுன்னு சொல்லி சொல்லப்படுது. நம்மளோட உடலில் ஆசைக்கு காரணமாக இருக்கக்கூடிய சொல்லும் வாசலில் அடைத்து நம்ம சரியான முறையில் தியானம் செஞ்சோம்னா நல்ல வாசல் வழியாக நம்ம மூச்சு காற்றை பார்த்திங்கன்னா மேலே ஏற்றி நம்ம ஞான வாசலை அடையலான்னு சொல்லி சிவவாக்கியர் இந்த பாடல் மூலிமா குறிப்பிடுறாரு. இந்த பாடல்களுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்து காணொலியில் நிறைய ஆன்மீகத்தை பற்றியும் இறைவனை பற்றியும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.